हेलो फ्रेंड्स, वेलकम टू अबीस चैनल। இன்னைக்கு அபீஸ் சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு அபீஸ் சேனல்ல ஒரு நேச்சுரலான ஹேர் கலரிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் கலர் வந்து நம்ம ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்பவே சேஃபானது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஹேர் டைஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அன்நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலரன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேல்ப்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் சைட் எஃபெக்ட் தருது. ஸோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர் கலரிங் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் செம்பருத்தி பூ பொடி சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி பூ பொடியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது வந்து ப்ரீ மெச்சூர் கிரேயிங் ஹேரையும் ட்ரீட் பண்ணும். இப்போ எந்த அளவுக்கு செம்பருத்தி பூ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கோங்க. மருதாணி பொடி வந்து அதை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம வந்து காலம் காலமாக ஹேர் கலரிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து மருதாணி பொடி தான். ஸோ அதையும் அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டையுமே பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலான அயன் கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கேல்ப்க்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த பீட்ரூட் ஜூஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஒரு நேச்சுரலான அந்த பர்கண்டி ஷேட் வந்து இந்த ஹேர் மாஸ்கில் கிடைக்கும். இப்போ இதை பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நாள் முழுக்க அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த கம்ப்ளீட்டாக பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் டை வந்து இந்த ஹேர் மாஸ்கில் இன்ஃப்யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு 40-45 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உங்கள் தலையிலே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஷியக்கா பொடி யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹேர் கலரிங் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஷாம்புவோ கண்டிஷ்னரோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிடும். அண்ட் உங்களுக்கு வந்து வீசிங் ட்ரபிள் சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்கோட ஒரு 4-5 drops வந்து யூகலிப்டஸ் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேச்சுரலான ஹேர் கலரிங் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அபீஸ் சேனலில் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.